நாமத்தை இந்த காலையில் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா! இந்த பிறப்பை நற்செய்தியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா! நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா! ஒருவேளை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த கிறிஸ்து என்கிற பாலகன் கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால் நீங்களும் நானும் இன்னும் பாவத்திலே மரித்து பாவத்திலே செத்து மரித்து கொண்டிருந்திருப்போம். அல்லேலூயா! அல்லேலூயா! பாவத்தோடு இருப்பது தெய்வ சித்தம் இல்லை. ஆகவேதான் ஆதாம் இழந்து போன அந்த ஆளுகையை கொடுப்பதற்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா! கிறிஸ்து என்கிற இரட்சகர் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இழந்து போன அந்த ஆளுகையை மீண்டுமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காகவே கிறிஸ்து என்னும் பாதகர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா! அல்லேலூயா! சும்மா ஏதோ வந்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு 32 வருஷம் வாழ்ந்துட்டு ரெண்டு அற்புதத்தை செய்துட்டு போகிற தெய்வம் அல்ல. இன்னைக்கும் அந்த நாமத்தை சொல்லும் போது அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா! இன்னைக்கும் அந்த நாமத்தை சொல்லும் போது பிசாசு நடுங்குகிறது, பிள்ளி சிறிய கட்டுகள் போகிறது. அல்லேலூயா! நேற்று மாத்திரமல்ல, நேற்றைக்கு முந்தானத்து மாத்திரமல்ல, இன்றும் நாளைக்கும் நாளை மறுநாளும் இந்த பூமி இருக்கும் வரை அந்த நாமத்தை சொல்லும் போது அந்த நாமத்துக்கு முன்பாக அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஆகவேதான் அவர் அதிசயமானவர். அல்லேலூயா! அவர் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். அல்லேலூயா! செயல்களில் மகத்துவமான தெய்வம் நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம். அல்லேலூயா! முதலாவது இயேசு குமாரனாம் இயேசு உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த நற்செய்தி. அல்லேலூயா! என்ன நற்செய்தியா? யோவான் சுவிசேஷம் 3:16. யாராவது வாசிக்கலாம்? 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், தேவனாகிய அந்த பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி அவரை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா! அந்த இயேசு என்கிற நாமத்தை விசுவாசிக்கிற தேவ ஜனத்திற்கு அவர் ஹல்லேலூயா குமாரனை தந்தருளி இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தாராம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! முதலாவது கிறிஸ்து குமாரனாம் கொடுக்கப்பட்ட நோக்கம் பாவத்திலையும் சாபத்திலையும் மரித்து கிடந்த ஜனங்களுக்கு அங்கே பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக தன் குமாரனை அனுப்பி கொடுத்தாராம். ஹல்லேலூயா! 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 அந்த வசனத்தை 100 வருஷம் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாம் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அந்த இயேசுவை விசுவாசித்தால் போதுமா? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவர் இயேசுவை விசுவாசித்தால் அவன் கெட்டு போகாமல், ஹல்லேலூயா, அவன் அழிந்து போகாமல், அவன் பாவத்திலே மறுபடியும் மாட்டி விடாதபடி அவரை தந்தள்ளி உலகத்தில் அவர் அன்பு கொண்டார். ஹல்லேலூயா! 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 ஒருவேளை அந்த தெய்வன் மாத்திரம் நம்ம மேல அன்பு கொள்ளலன்னா இன்னைக்கு இந்த மைக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற என்னைக்கும் நான் செத்து என்னுடைய புல்லு கூட இல்லாமல் இருந்திருக்கும். ஹல்லேலூயா! 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 அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால தான் குமாரனை கொடுத்தார். ஹல்லேலூயா! குமாரனை கொடுத்து உங்களை குமாரனாகவும் குமார்த்தியாகவும் கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களை குமாரனாகவும் குமார்த்தியாகவும் மீட்டெடுத்ததற்கு காரணம் அவர் தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து. ஹல்லேலூயா! தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்து உங்களை குமாரனாகவும் குமாரத்தியாகவும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! மூன்றாவது காரியமாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை 9:7 சொல்லியிருக்கிறார். சமாதானத்தை கொடுத்து, ஹல்லேலூயா, சமாதானத்தை கொடுப்பதற்காகவே குமாரன் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் சமாதான பிரபுவாய் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவர் சமாதான பிரபு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! நாம் வாசித்த அந்த
ஏசாய திருக்கதர்சன புஸ்தகம் 9 மதிகாரம் 7 வசனம். தாவீதின் சிங்காசனத்தையும், அவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய ராஜ்யத்தையும், அவர் திடப்படுத்தி, அவர் திடப்படுத்தி, அதை இது முதற்கொண்டு, அது இதன் முதற்கொண்டு, என்றென்றிக்கும் நியாயத்தினாலும், என்றென்றிக்கும் நியாயத்தினாலும், நீதியினாலும், நீதியினாலும், நிலைப்படுத்தும்படிக்கு, நிலைப்படுத்தும்படிக்கு, அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும், அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும், அதின் சமாதானத்துக்கும் முடிவில்லை. அவருடைய சமாதானத்துக்கு முடிவே இல்லையா? ஹலலுயா. குமாரன் கொடுக்கப்பட்ட நோக்கம் சமாதானத்தை கொடுப்பதற்காய் குமாரன் கொடுக்கப்பட்டார். ஹலலுயா, ஹலலுயா. அவருடைய சமாதானத்துக்கு முடிவே இல்லை. ஹலலுயா. அவரை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தவிர ஒரு நாள் கூட வேறு எந்த காரியமும் இருக்க முடியாது. ஹலலுயா, ஹலலுயா. வேதம் சொல்லுகிற சமாதானத்துக்கு முடிவே இல்லையா? அதுக்காகவே குமாரன் கொடுக்கப்பட்டார். ஹலலுயா. குமாரன் கொடுக்கப்பட்ட நோக்கம் உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுப்பதற்காக. ஹலலுயா, ஹலலுயா. எனக்கு சமாதானமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியுமா? ஆராதிக்க வந்திருக்கிற நம்ம, எனக்கு சமாதானமே இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஹலலுயா, ஹலலுயா. சந்தோஷமா தான் இருங்களேன். ஹலலுயா. சந்தோஷத்தை தந்து நல்ல நாளாக்கும். ஹலலுயா. குமாரன் கொடுக்கப்பட்டதே சந்தோஷம் அல்லவா? ஹலலுயா. அதனால சந்தோஷமா இருக்கணும். ஹலலுயா. அவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஹலலுயா.